அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர். நாம் இன்றைக்கி ஒரு திருமண ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம். இது திருமணம் ஆன ஜாதகம். பொதுவாக நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் பர்டிகுலராக சில விஷயங்களை வச்சு மட்டுமே அவங்களுக்கு அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நேர திருத்தத்திற்காக பார்க்குறது உண்டு. அப்படி பார்க்கப்பட்ட ஒரு ஜாதகமும் அதனால் ஏற்பட்ட பலன்களும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது சார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பலனும் கூட. இந்த D9 நவாம்ச புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு நம்ம அதனுடைய பலன்கள் இது இந்த வருஷத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியும். என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க ஆய்வு ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தில் அந்த பொண்ணுடைய 23வது வயதிலேயே அந்த பொண்ணுக்கு திருமணம் அவங்க அப்பா கட்டாயப்படுத்தி ஒருத்தருக்கு திருமணம் செய்து வச்சுருக்காங்க. அந்த திருமணம் எப்போ நடந்ததுன்னா அனுச நட்சத்திரம் 1வது பாதம் போகும்போது. இந்த அனுச நட்சத்திரம் 1வது பாதம் போகும்போது இங்கே சனி இந்த லக்னத்திற்கு 2வது வீட்டில், 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கார். 7ஆம் அதிபதின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி போய் 7வது வீட்லேயும், 7ஆம் அதிபதி அப்படிங்கிறப்போ சுக்கிரன் 12வது வீட்லேயும் இருந்திருக்காங்க. சுக்கிரன் 12ல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. அப்போது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு திருமணத்திற்கான காலம் உங்களுக்கு வருதா? வருது. ஆனால் அந்த வர்ற காலத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா பயன்படுத்தலையா, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத ஜாதகத்தினுடைய நிலை தான் சொல்லும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு வந்துடும். அந்த பஸ்ஸு நல்லா இருக்கா, அது சேஃப்டியாக இருக்குமா, அதில் ஏறலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அடுத்து ஐயோ பஸ்ஸு வந்துருச்சேன்னு அவசரமாக ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்னு இறங்குறதும் உண்டு. அந்த மாதிரியான ஒரு நிலை தான். இது எப்படி எந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் திருமணத்திற்கான காலம் நம்ம திருமண விதிப்படி அக்ஷய லக்ன பத்ததியில் 1, 4, 7, 10 D9 செல்லும்போது அவங்களுக்கு திருமணத்திற்கான காலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஜாதகத்துப்படி அனுச நட்சத்திரம் 10வது வீட்டை தொடும்போது, இந்த அனுச நட்சத்திரம் 1வது பாதம் அப்படிங்கிறது D9 நவாம்ச புள்ளி இந்த வீட்டில் வரும். இங்கே திருமணத்திற்கான காலம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அந்த பொண்ணுக்கு அப்பாவின் கட்டாயத்தினால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்பாவுடைய கட்டாயத்தினால் நடந்தது? அப்பாங்கிறது யார்? 9வது வீட்டிற்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் இந்த லக்னத்திலே இருக்கார். அப்போ அப்பா பேச்சை தட்ட முடியல. அப்போ திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் இந்த பொண்ணுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால் அந்த திருமணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து 2வது திருமணம் நடந்த தேதி இது. இந்த 2வது திருமணம் எப்படி நடந்ததுன்னா கேட்டை நட்சத்திரம் 4வது பாதத்தில் நடந்திருக்கு. கேட்டை நட்சத்திரம் 4 அப்படிங்கிறது D9 எங்கே தொடும் அப்படின்னா மீன ராசியை தொடும். நம்ம அக்ஷய லக்ன விதிப்படி எந்தெந்த இடங்களில் போகும்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், எந்தெந்த இடத்துல போகும்போது விருப்ப திருமணம், எது பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் இருக்குது. அதில் 5வது வீட்டை D9 தொட்டு போச்சுன்னா அது விருப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. இந்த விருப்ப திருமணம், இந்த ஜாதகர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க பார்த்துட்டு அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பியிருக்காப்புல, விரும்பி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் பேசி முடித்து கட்டினா இந்த பொண்ணை பரவாயில்ல, இன்னொரு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டினா இந்த பொண்ணை மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் D9 5 போயிருக்கும்போது விருப்ப திருமணமாக நடந்திருக்கு. இப்போ இந்த திருமண வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு நல்ல சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்திருக்கு. 2 வருஷம் அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. அடுத்து முக்கியமான இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த நிகழ்வும் கரெக்டு, இந்த நிகழ்வும் கரெக்டு. அடுத்ததாக அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு? இப்போது கரண்ட்டில் அக்ஷய லக்னம் தனுசு லக்னம் போய்கிட்டிருக்கு. மூல நட்சத்திரம் 2வது பாதம். இந்த மூல நட்சத்திரம் 2வது பாதம் எங்கே நிற்குது அப்படின்னா இதனுடைய நவாம்ச புள்ளி இந்த வீட்டிற்கு 6வது வீட்டில் D9 போகும். 6 அப்படின்னா அது பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு உபாதைகளை தரக்கூடிய ஒரு பாவம் இல்லையா? அப்போ மூல நட்சத்திரம் 2வது பாதம் வரும்போது அங்கே 6வது வீட்டில் பிரச்சனையை தந்துச்சு.
இது மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. இந்த மூல நட்சத்திரத்தின் அதிபதி யாரு? கேது பகவான். இந்த ஜாதகரை இயக்கக்கூடிய லக்னாதிபதியான குருவுடன் நட்சத்திர அதிபதியும் இணைஞ்சு இங்கே எட்டாவது வீட்டில் இருக்காங்க. இது நல்லதில்லை, அப்போ தீராத பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, இவங்களுக்கு இந்த திருமணம் இப்போதைக்கு பிரச்சனையானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு அப்படின்னா குழந்தை, கேது அப்படிங்கிறதுனா தடை. இரண்டு முறை இந்த தனுசு லக்னம் வந்ததுக்கப்புறம் இரண்டு முறை இந்த பொண்ணுக்கு குழந்தை பேபிக்கு ஹார்ட் பீட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தையை கலைச்சிடணும்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனுடைய ஃபேமிலியில் அந்த பொண்ணு வேணும்னே அபார்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு மேலே பழியை சுமத்தி, ஏன்னா எட்டுங்கிறது தீராத பழி, அவமானம் அப்படிங்கிறது, பழியை சுமத்தி பிரச்சனையாக ஆயிடுச்சு. அப்போது இந்த நிகழ்வு கரெக்டாக அழகாக இந்த நவாம்ச புள்ளி ஒரு இடத்தை தொடும்போதே என்னென்ன பிரச்சனைகள், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் நடந்ததுக்கான காரணம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த நேரத்திருத்தம் அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ நவாம்ச புள்ளிகளை வச்சும் அந்த நட்சத்திரங்களுடைய இயக்கங்களை வச்சும் தான் நம்ம சரி பண்ணுறோம். அதனால் அட்சயலக்ன பத்ததியில் ஒரு துல்லிதமான ஒரு ஜாதக பலன்களை எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை நமக்காக கொடுத்துருக்க திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்களும் தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்துல எல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது. இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த லக்னம் வரும்போது இந்த பொண்ணு கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை அவங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டுடுச்சு. அதனால் அவர் வந்து அதில் அவங்க அம்மாவை குறை சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கவும் அவருக்கு அது மனசுக்கு உகந்ததாக படலை. அதனாலேயே அந்த பொண்ணுக்கிட்ட இன்ன வரையும் பேச மறக்கிறாரு. வேறு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த பேசக்கூடாத வார்த்தையை அந்த பொண்ணு பேசிச்சு? இந்த லக்னம் போகும்போது ரெண்டில் ராகு, எட்டில் கேது, இந்த ராகு கேது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்கக்கிட்ட இங்கே வார்த்தையின் மூலியமாக விளையாடிடுச்சு. அப்போ ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது எங்கே வேலை செய்து பாருங்கள். ஒரு லக்னம் மாறும்போது அந்த அடுத்தடுத்த நிலைகள் அது பிரச்சனைக்குரிய நேரமாக வரும்போது மட்டும்தான் அது பிரச்சனைகளை தருதுங்கிறத எவ்வளோ அழகாக இங்கே பாயிண்ட்டுகளை எடுக்க முடியுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அட்சயலக்ன பத்ததி படி வகுப்பில் சேருங்க, படிங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.